ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா மணாலியில் இருக்கேன். நான் மணாலி வரேன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் போல் போட்டபோது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி வந்துருந்து கோவாவில் ஸ்பெண்ட் பண்ணலாமா, மணாலி ஸ்பெண்ட் பண்ணலாம் நிறைய கேட்கும்போது மணாலின்னு சொல்லியிருந்தீங்க. ஏன்னா இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளாக்ஸ் பண்ண வேணாம், நமக்கான ஒரு டைம் எடுத்துக்கலாம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் அலைஞ்சிட்டே இருக்கும்னு சொல்லி தோணுச்சு. அதனால் மட்டும்தான் நான் பிளாக்ஸ் வந்து இந்த இனிமேல் கொஞ்சம் பிளாக்ஸ் கம்மியாக தான் வரும் இந்த மணாலி பிளாக்ஸ்லாம். இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ஃபீல்டு பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கிறேன். வி ஹாவ் கமல் அண்ட் இவங்க கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா பைக் வந்து ரெண்டில் எடுக்க போகிறேன். கமல் ஜி, டெல் மீ அபவுட் யுவர் ஷாப், வாட் சர்வீஸ் யூ ஆர் கோயிங். வி டூயிங் ஆக்சுவலி பைக் ரெண்டிங் அண்ட் வி ஆல்சோ மேனேஜ் த பேக்கேஜ் டூர் ஃபார் த லே லடாக் அண்ட் ஸ்பீதி. கேன் யூ மென்ஷன் த பிரைஸ்? பிரைசஸ் ஆர் இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் சீசன் அண்ட் ஆஃப் சீசன். ஸோ நவ் இட்ஸ் நியர் அபவுட் 1,000-1,200 ருபீஸ் பர் டே. அண்ட் வி ஆல்சோ ஹேவ் பேக்கேஜ் டூர் பட் விச் ஸ்டார்டட் ஃப்ரம் மை டு அக்டோபர். டெல் மீ அபவுட் த லொகேஷன். மை லொகேஷன் இஸ் நியர் ஓல்ட் மணாலி பிரிட்ஜ், கிளப் ஹவுஸ் ரோட், ஓல்ட் மணாலி. ஸோ திஸ் இஸ் த லொகேஷன். ஐ கேன் ட்ராப் மேப் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன். நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய லிங்கை கிளிக் பண்ணி கூட வந்துடலாம். நிறைய சவுத் இண்டியன்ஸ் வந்து வந்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் நானும் பார்க்க முடியுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வந்து கவர் பண்ணலான்னு இருக்காங்க. இங்கே வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் தான் பண்ணுற பாருங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் ஹோம் கேர் வித் அஸ். ஹோம் கேர் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு. இன்னும் நிறைய லிட்டில் பிட் நிறைய விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கேன் ஐ டேக் எ பைக்? ஆஃப் கோர்ஸ் ஆஃப் கோர்ஸ், திஸ் இஸ் ஃபார் யூ. ஓகே பாய், வி கேன் கோ. வெரி 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 கோல்டுங்க இங்கே. அப்பா சாமி, தமிழர்கள் வந்து சொன்னாங்க என்கிட்ட, நீங்கள் மணாலி போங்க, குளிர் உங்களை வச்சு செய்ய போகுதுன்னா செமையாக செய்யுது. இப்போ வந்து வேர் வி ஆர் ஹெட்டிங் டு? சோலன் வேலி, நியர் பல்சான். பல்சான், தி ஃபுட் ட்ரக் கால்ட் அசோக் ஃபுட் ட்ரக். அசோக் ஃபுட் ட்ரக், யா. ஓகே, ஹி இஸ் எ தமிழ் கை? நோ நோ நோ, தி டூ டிஃபரண்ட் ட்ரக். ஓகே, ஒன் இஸ் எ நான்வெஜ் ஒன். ஓகே, ஐ நீட் அ நான்வெஜ் ஒன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ட்ரக் வந்து எடுக்க போகிறோம். ஏன்னா வந்து இங்கே வந்து நல்லாயிருக்கும் கேள்விப்பட்டேன் நான். உங்களுக்கு நான் சாப்பிட்டு சொல்கிறேன், இஃப் இட் இஸ் குட்னா கண்டிப்பாக நீங்கள் மணாலி வரீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் ட்ரை. இது வந்து பார்த்தீங்கன்னா மால் ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரோடுங்க. இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரஷ்ஷாகவே இருக்குது. காரணம்னா இப்போ வந்து வியர் எண்டுங்கிறதுனால நிறைய டூரிஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. நிறைய டூரிஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு போகிறதுனால செம ரஷ்ஷாக இருக்குது. நேற்று நைட்லாம் கிட்டத்தட்ட -14-15 இருந்துச்சு. நான் மைனஸ்ங்கிற ஒரு டிகிரியில் இது வரைக்கும் நான் இருந்ததே கிடையாது. பட் அதை என்ஜாய் பண்ணுறது தான் வந்திருக்கோம். ஸோ கைஸ், இவங்களோட ஃபுட் ட்ரக்கில் இருக்கக்கூடிய மெமோ சாப்பிட போகிறோம். வெஜ் மெமோ கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சட்னி கொடுத்துருக்காரு. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு நான் அந்த மெமோ சாப்பிட்றேன், இங்கே பாருங்கள். ஸோ மெமோஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பீன்ஸு இதெல்லாம் வந்து நிறைய போட்டு செஞ்சுக்கேன். பீன்ஸு, கேரட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இட்ஸ் ரைட். வாவ், அமேசிங்காக இருக்குது. பார்த்தீங்கன்னா க்ரீன் சில்லியில் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பைஸ் வந்து சூப்பராக இருக்குது. இப்போ வந்து இந்த ஆப்பிள் சட்னியோடு நான் வந்து சாப்பிட போகிறேன். இட்ஸ் ஸ்பைசி ஃபார் யூ. யா, ஓ மை காட் ப்ரோ, ஐ நீட் அ வாட்டர் ப்ரோ. பையா,
வாட்டர் வாட்டர் யூ ஹேவ் ஹாட் வாட்டர் ஹாட் வாட்டர் யூ ஹேவ் டு டேக் அது இதே குடிச்சலாம் அதுவே செத்து போயிரும் போல गाइस இது எப்படி இருக்கு அப்படினு வந்து பாத்தீங்கன்னா அதாவது சாப்பிடும்போது வந்து அந்த ஆப்பிளோட फ्लेவர் வந்து அட ஆப்பிள் தானே நான் அப்படியே கடிச்சேன் செம்ம காரம் இது அப்பா ஆனா வந்து காரம் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் இதே வந்து நம்ம ஊர்ல இருந்தனா நேரா வந்து என்ன பண்ணிட்டு இருப்போம்னா சிக்கன் 65 அதுவும் சாப்பிட்டு இருப்பேன் இமாலயா வந்தேனா மோமோஸ் வந்து சாப்பிட்டு இருக்கேன் இது வந்து லைட்டா தான் நம்ம தொடணும் எனக்கு தெரிஞ்சு லைட்டா தொட்டுட்டு சாப்பிட்டோம்னா இட் will be good வாவ் கு லைட்டா தொட்டு சாப்பிட்டா ஓகே அப்படியே எரியுது फ्लेம் வாய்க்குள்ள எரிஞ்சிட்டு இருக்கு அப்படியே குட் மாமா சூப்பரா இருக்கு மோமோ ஹி இஸ் தி ஹோம் கேர் who lived in Mumbai இங்க வந்திருக்காரு நமக்கு வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு ஹவ் இஸ் தி மோமோ எக்ஸலென்ட் ஸ்பைசி அண்ட் தி அவுட்டர் கவரிங் இஸ் சோ குட் ஸ்டஃப்பிங் இஸ் குட் as well I like the stuffing It's hard to find that it's made up of apple, but it's good for me. That's I like spicy food. Nice. ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்கர் வாங்கியிருக்கோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் அண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக் ஸோ பர்கரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேட்டி உள்ள வச்சுட்டு மேலே ஸ்டஃபிங்ஸில் வச்சுட்டு அவன் அனுப்பாங்க இல்லைங்களா அவர் வந்து தோசைக்கல்லே வந்து மேலே வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்காரு சாப்பிட்லாமா கையெல்லாம் என்ன நடுங்கு நடுங்குதுங்கிறீங்க சும்மாலாம் கிடையாது ஓகேவா என் கையே வேற ஒருத்தன் கையை தொடர மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு கோல்டிங்க சீஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காரு சாப்பிட்லாம் அவர் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளரிக்கா சீஸ் பேட்டி அதுக்கப்புறம் மேல ஒரு சாஸ் கீழே ஒரு சாஸ் அவ்வளவுதான் ஆட் பண்ணிருக்காரு சாஸோட டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்குது அந்த சீஸும் பேட்டியும் வேற லெவலுங்க ஆனியன் ஆட் பண்ணிருக்காரு ஆசமா இருக்கு இந்த கிளைமேட் இங்க சாப்பிடுறது வாவ் ப்ரோ குட் ஒன் ப்ரோ யூ லைக் இட் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எக் பர்கர் என்ன பண்ணார்னா ஹாஃப் ஃப்ரைடே சேம் ஸ்டஃப் தான் போட்டிருக்காரு நினைக்கிறேன் பாருங்க எப்படி இருந்து பாருங்க சீஸி ஜூசி அந்த எக்கோட வாசம் ஹாஃப் குக்குடு எக்குங்கிறதுனால அவ்வளோ டேஸ்டாக இருக்கு அண்ட் அந்த யூஸ் பண்ணிக்கக்கூடிய சாஸ் அந்த சீஸ் அல்டிமேட்ங்க வேற லெவல் இருக்குது ஆசம் ஸோ கைஸ் அப்படியே நேராக அந்த ஷாப்லேருந்து நேராக அப்படியே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் இருக்குது இந்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு இங்கே வந்து பன் இருக்கிற அந்த பண்ணை வந்து கட் பண்ணிட்டு நிறைய பட்டர் போட்டு பிளேட்டில் இது பண்ணிட்டு கொண்டக்கடையில் இருக்குது தெரியுங்களா அந்த கொண்டக்கடையில் வந்து நிறைய விஷயங்கள்லாம் போட்டு பண்ணுறது பன் தோல் சோளா குளிச்சோன்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கூட்டம் நிற்கிது நமக்கு கொடுத்துருக்காங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வெரி வெரி சால்ட்டி அண்ட் ஸ்பைசி டூ நாட் தட் மச் லைட்டாக ஸ்பைசி இருக்குது ஆனால் அந்த பிரெட்டு இந்த பிரெட்டை விட உள்ளே போட்டுற ஸ்டஃபிங்ஸை ஜாஸ்தியாக இருக்கிறனால வந்து பிரெட்டு வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணவே முடியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ஃபுட் வ்ளாக் என்ன பண்ண முடியும் கையில் வெறச்சு போச்சு என் கையில் லிட்டரலாக வந்து ஹார்டாக இருக்குது ஐஸ்கியூப்மாக இருக்கு என் கையை எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக மேட் பண்ணுறாரு அந்த கொண்டக்கடலை மட்டும்தான் வந்து ஆல்ரெடி பாயில் பண்ணது மொத்தம் இன்ஸ்டண்ட்டாக டக்கு டக்கு மேக் பண்ணுறாரு எவ்வளோ கூட்டம் பாருங்கள் வச்சுட்டே இருக்காரு போயிட்டே இருக்காங்க இட்ஸ் குட் ஒன் நல்லா இருக்கு குட் சரி கைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடு சிக்கன் மோமோன்னு சொல்லி அதுக்கு பக்கத்தில் ஒரு ஷாப் இருக்குது அங்கே தான் ட்ரை பண்ண போகிறோம் ஆக்சுவலாக வந்து நான் வந்துட்டு எதாச்சியாக வந்து ஏதோ ஒரு கடை வந்து நான் பிக் பண்ணி ஷூட் பண்ண கிடையாது எனக்கு பின்னாடி வந்து கேமரா எடுத்துகிட்டு ஹோம் கார் தான் வந்து இது வந்து சஜஸ்ட் பண்ணார் இங்கே நல்லா இருக்கும் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன்னு சொல்லிட்டு ஹீஸ் அ லோக்கல் கை அவர் வந்து மகாராஷ்டிரா பட் இங்கே தான் வந்து அவர் ரொம்ப ஒரு 3 வருஷமாக இங்கே இருக்கிறாரு எஸ் ஃப்ரைடு சிக்கன் மோமோ இது வந்து இங்கே தான் வந்து கிடைக்குமாமா ஸோ இங்கே பாருங்கள் ஐ நீட் டு ஹேவ் அ பைட் வித் மயனிஸ் Wow! Wow! Bro, it's so so good bro. Because, if you look at this, there's a chicken that is so loaded. It's so loaded and fried. It's fried. It's so momos. It's so good. It's so good. It's mayo. Aha, ultimate. Here comes my mayonnaise. Mmm. Mmm. Wow. இது வரைக்கும் நான் சாப்பிட்டதெல்லாம் வாயில் அவ்வளோ ஒரு ஸ்பைசி இங்கெல்லாம் ஃபுல்லாக எனக்கு ஏற்கனவே வந்து லிப்பாம் போடுறதுனால இந்த கிளைமேட் எதுவும்
முதல்ல லைட்டாக வெடிச்சிருச்சு, இந்த சில்லிஸ்லாம் போட்டு அப்படியே எரிய ஆரம்பிச்சிருச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டேன். இங்கே இருக்கிற தலைவரை நான் அவர் தொட மாட்டேன், நான் நேராக சாஸ் தான் போகிறேன். ஸோ கைஸ் நான் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேஃபேல முடிக்கிறேன். கேஃபினா இங்கே வந்து நெஸ்கேஃபே வந்து ஒரிஜினல் நெஸ்கேஃபே கொடுக்குறாரு, மிஷின் மேட் கிடையாது, இவரே வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுக்குறாரு. இதில் வந்து முடிக்கிறேன் நான். எவ்வளோ சூடாக இருக்குது தெரியுமா, ஆனால் அது வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணுறதுக்கு இதமாக இருக்குது, ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து கோல்ட் இருக்குது. வாவ், பால் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு திக்காக இல்லை, திக்காக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்குது. அப்பா இட்ஸ் குட் ஒன், குட் காஃபி. சொல்ல போனால் இந்த ஃபுட் ட்ரக் வந்து நல்லாயிருக்கு. சரி கைஸ், நீங்கள் இன்கேஸ் மணாலி வரீங்க அப்படின்னா நான் வந்து கீழே வந்து நான் லொக்கேஷன் போகிறேன், நான் மேப் லொக்கேஷன் கீழே இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து ஏதாவது ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு இந்த லோக்கலில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னலான ஃபுட்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வெளியே வந்தோம், பட் அது இப்போ அவைலபிள் இல்லை. சூன் அதை வந்து பண்ண பார்க்குறேன். நான் வந்து என்னோட மணாலி வரேன்னு சொல்லிட்டு போட்ட வீடியோலே சொல்லியிருந்தது அதுதான், நான் வ்ளாக்ஸ்க்காக வரல, ஐ நீட் டு எக்ஸ்ப்ளோர் மை செல்ஃப்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. அதுக்காக தான் வந்திருக்கேன் நான். இடையில இடையில எனக்கு முடிஞ்சால் தான் நான் வந்து ஃபுட் ப்ளாக்ஸ் நான் பண்ணுவேன் நான். ஸோ ஃபுல் ஃப்ரெஜ்டான அந்த வீடியோஸாக அது வந்து கண்டிப்பாக இருக்காது, பட் எடுக்கிற ஒவ்வொரு வீடியோவும் ஃபுல் ஃப்ரெஜ்ஜில் எடுக்க முயற்சி பண்ணுவேன் நான். ஃபுல் ஃப்ரெஜ்ஜில் பேக்டானால் கொடுக்க முடியினாலும் சிங்கிள் சிங்கிள் எபிசோட்ஸ் கூட உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக கொடுக்க பார்க்குறேன். நடா பாபாய், சி வித் நெஸ்கஃபே ராம்கண்ணன், ஓம்கார், பை.